ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஜி குக்கரே சப்பாத்திக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் பன்னீர் மசாலா கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் மூணு வெங்காயம் அதுக்கு நீளவாக்கில் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன் அது வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கின அப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் இதனால் பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்க போகிறோம் அப்புறமா இஞ்சி பூண்டு அதையும் போட்டு முந்திரி பருப்பு நமக்கு தேவையானது அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் அப்புறமா இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரம் வந்து அவ்வளவா டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நமக்கு போட்டுக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு எல்லாம் அடுப்பில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போக முடியாது வதக்கிட்டு நல்ல ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி விடாமல் நமக்கு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்டாக நமக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்றைக்கி கடையில் அந்த வாங்கின பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அது என்ன நான் முதலே நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அது பின்னே எடுக்கும்போது எடுக்க வரலை அப்போ அதை கட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகிடுறது வேறு ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பன்னீர் நல்லா வறுத்துட்டு அது பன்னீருக்கு வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் பிள்ளை போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா திரும்பி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் ஜீரகம் அப்புறமா ஒரு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை அதை போட்டிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் அவ்வளவா காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கணும் மஞ்சள் பொடியும் போட்டு அடுப்பு ரொம்ப சிம்பிளாக வச்சு அது நல்லா வதங்கின அப்புறமா அதுக்கப்புறமா நமக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் அதில் போட்டுடணும் போட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது நல்லா வந்து கொ பச்சை வசனம் போக நல்லா அது கொதிக்கணும் இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் அரை ஸ்பூன் வந்து தனியா பவுடர் கொஞ்சம் வந்து இது கரம் மசாலா பவுடர் போட்டு கொஞ்சோண்டு இந்த கஸ்தூரி மேத்தி ரொம்ப கொஞ்சமாக அது க்ரஷ் பண்ணி அதில் போட்டுடணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அது நமக்கு தம் அது கரெக்டாக அது கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீரும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாச்சுன்னா அது என்ன பன்னீர் ரொம்ப கரைஞ்சிடாமல் நம்ம பார்த்துக்கணும் அது கொதி வந்தாச்சுன்னா நமக்கு வந்து இதை இறக்கிடலாம் கடைசியில் கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா நம்ம நமக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பன்னீர் மசாலா தயாராகிடும் இந்த கிரேவி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ